நல்ல மனிதர்களை உருவாக்கும் இடம் குடும்பம். அன்பார்ந்தவர்களே, தத்துவ மேதை சாக்ரட்டீஸ் அவர்கள் ஒரு நாள் ஏதென்ஸ் மாநகரத்தின் ஒரு தெருவில் சென்று கொண்டிருந்தார். எதிரே 8 வயது சிறுவன் ஒருவன் விளையாடி கொண்டிருந்தான். அந்த சிறுவனிடம், தம்பி, இங்கே நல்ல ஆப்பிள் பழம் கிடைக்குமா என்று கேட்டார் சாக்ரட்டீஸ். ஐயா, அந்த தெருவில் நல்ல நல்ல விதவிதமான ஆப்பிள் கடைகள் உண்டு என்று துடிப்போடு சொன்னான் அந்த சிறுவன். தம்பி, இங்கே நல்ல தேன் கிடைக்குமா என்று இரண்டாம் முறையாக கேட்டார் சாக்ரட்டீஸ். ஐயா, மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட எந்த விதமான கலப்படமும் இல்லாத சுத்தமான தேனும் அதே தெருவில் உள்ள கடைகளிலே வாங்கலாம் என்று சைகை காட்டினான் சிறுவன். தம்பி, கடைசியாக ஒன்று கேட்கிறேன், இங்கே நல்ல மனிதர்களை வாங்க முடியுமா என்று கேட்டார் சாக்ரட்டீஸ். சிறுவன் திகைத்தான். தனக்கே உரித்தான பாணியில், அப்படிப்பட்ட கடையே இங்கு கிடையாது ஐயா என்று பதில் சொன்னான். அன்பார்ந்தவர்களே, நல்ல மனிதர்களை எந்த கடையிலும் வாங்க முடியாது. ஏனெனில் நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டிய இடம் கடைகள் அல்ல, நல்ல குடும்பங்கள் தான். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். நற்பண்புகளின் நாற்றங்காலாய் குடும்பங்கள் அமைய வேண்டும். நல்ல குடும்பங்களை உருவாக்குவோம். இயேசு மரி யோசேப்பு வாழ்ந்த திரு குடும்பம் போன்று நமது குடும்பங்கள் வாழவும் ஜெபிப்போம். இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வலிமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும் அடித்தளமுமாய் அமைவதாக. புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3 அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள இறைவசனங்கள்.